இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என்னுடைய வேதாந்திர மகரிஷிக்கு முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு இப்போ ரெண்டு சட்டை ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். அவங்களுடைய அளவு சொல்ல போகிற எல்லோரும் கவனிங்க. 26 inch உயரம், ஷோல்டர் வந்து 17.5, கை நீளம் 24.5, பாடி 38.5, காலர் 16.5, தட்டூஸ் வந்து 12.5, 12.5 வயிறு இருக்குது, கை லூஸ் வந்து 15.5, பேக் லூஸ் 23, பாக்கெட்டு உள் பாக்கெட்டு சின்ன காலர் ஸ்லாக் சட்டை கப்பு 2 inch 9.75 கப்பு எல்லாமே நான் எடுத்துருவேன். எல்லாமே எடுத்து வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வாரங்கள் வெட்டும் பயிற்சிக்குள் போகிறோம். இது 60 inch அகலம், 60 inch அகலம் உள்ளதை முதல்ல வெட்டிடுவோம். இப்போ சட்டு வந்து கட்டிங் பண்ணுறதா எல்லோரும் பாருங்கள். இது வந்து பாடி வந்து 38 inch பாடி, 38 inch பாடிக்கு நம்ம வெட்ட போகிறோம். வெட்டுவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள். அழகாக இப்படி ஒரு கோடு போட்டுங்க. கோடு வந்து லைட்டாக கிராஸ் பண்ணி கீழே 4 inch மேலே ஏற்றி போட்டுங்க, மேலே ஏற்றி போட்டுங்க, சிறப்பாக இருக்கும். ரெண்டு கலரில் கிளிக்கிற எந்த கலர் நல்லா இருக்கோ அந்த கலருக்குள்ள போயிடும். இப்போ பட்டி, பட்டி வந்து கரையை வெட்டிடுவாங்க. கரையை வெட்டினதுக்கப்புறம் வந்து 2 inch பட்டி வச்சுங்க. 2 inch வச்சு நான் நேராக ஒரு கோடு போட்டுக்காங்க. கோடு போட்டேன். உயரம் எவ்வளோ? 6 inch சேர்த்து 27 வச்சுக்கேன். 27 நான் வச்சுட்டேன். கழுத்தகலம் எவ்வளோ? 16 inch. ஷோல்டர் வந்து 17.5 தான், ஆனால் 2.5 இறக்கிங்க. ஷோல்டர் சின்னதாக இருக்கனால 17.5, ஏன்னா ஷோல்டர் சின்னதாக இருக்குது அதனால் ரொம்ப இறக்கக்கூடாது. 2.5 போதும். 38 inch பாடி, 9.5, 9.5 1 inch மைனஸ் பண்ணி 8.5 இறக்கிங்க. 8.5 17, 17 ஒரு இன்ச்சு மேலே ஏற்றிக்கிங்க. 17 வரும், அதில் 1 inch மேலே ஏற்றிக்கங்க. இது வந்து ஷோல்டரோட நீளம், இது வந்து முண்டா இறக்கம், கை முண்டா இறக்கம், இது வயிறு பகுதி. எல்லா கோடுகளும் நம்ம போட்டோம். இப்போ ஷோல்டர் எவ்வளோ? 17.5. 17.5 8.5 ப்ளஸ் ஒரு கால் 9 வச்சுட்டேன். இங்கே எவ்வளோ வைக்கிறது? 2.5 வச்சோம், இங்கே 2.5 வச்சுங்க. இங்கே 2.5 வச்சுருக்கு, இங்கே 2.5 வச்சுக்கோங்க. 2.5 வச்சுட்டு இதுக்கு நேராக இப்படி இதுக்கு நேராக இது கூட இணைச்சிருங்க, இறைச்சிட்டேன். இப்போ பாடி லூஸ் வந்து 12.5 வச்சுக்கோங்க. 4 inch தைக்கிறதுக்கு மட்டும் 4 inch வச்சுக்கோங்க போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. 12.5 வச்சுட்டேன். இங்கே 12.5 12.5 வைக்கிறேன். இங்கே வந்து 12.5 வைக்கிறேன். எல்லாமே வச்சுட்டோம். இப்போ வந்து ஸ்கேல் போடும்போது எல்லாமே கவனமாக போடுங்க. ஸ்கேல் தான் முக்கியம். ஸ்கேலில் வந்து ரொம்ப கவனமாக போடுங்க. இந்த இடத்துல பெண்டு பண்ணிடுங்க, ஏன்னா இந்த இடத்துல வந்து சதை இருக்காது. சதை இருக்காதனால சட்டைக்கு இப்படி ஸ்டேஜ் ஸ்கேல் போடாதீங்க. இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துருங்க. இப்போ வயிறுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு பெண்டு கொடுக்குறேன். பெண்டு கொடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ வைக்கிறதுன்னு கேட்பீங்க. 38 inch பாடி, 9.5 வச்சுட்டு 1 inch மே உள்ளே தள்ளிடுங்க. 1 inch உள்ளே தள்ளிட்டு அழகாக இப்படி போட்டிங்கன்னா அழகாக வந்துடும். வச்சுட்டோம். இப்போ அழகாக வந்து முண்டா வரையப்படும். முண்டா வந்து குறையாமல் லைட்டாக பெண்டு பண்ணுங்கள் போதும். இப்போ எல்லாமே பாட்டுறோம். இப்போ கழுத்து நான் வரையிறது இங்கேருந்து 4 inch மேலே வச்சுங்க. 4 inch மேலே இப்படி வச்சுட்டு அழகாக இப்படி வந்து ரவுண்ட் பண்ணிடுங்க. எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து 38 inch பாடிக்கு நம்ம வெட்ட போகிறோம். ஃப்ரெண்டு வெட்டுவதை கவனிக்கல. ஃப்ரெண்டு டிராயிங் போட்டுட்டோம். இங்கே வந்து கிராஸில் வெட்டுங்க. கிராஸில் வெட்டினா தான் அழகாக இருக்கும். வயிறு வந்து ஃப்ரெண்டில் வந்து ஃப்ரெண்டு வந்து நல்லா இறங்கி இருக்கணும், மேக்கில் மேலே ஏறி இருக்கணும். அப்போ தான் சட்டை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்.
இங்கே ஒரு அக்காட் பண்ணிக்கங்க, இங்கே ஒரு அக்காட் பண்ணிக்கங்க, இங்கே ஒரு அக்காட் பண்ணிக்கங்க. இப்போ ஃப்ரெண்டு வெட்டிட்டோம், ஃப்ரெண்டு வெட்டிட்டோம், பேக் வெட்ட போகிறோம். கவனிங்க, பேக் அப்படியே வந்து இந்த சட்டையை வந்து 60 இன்ச் ஆகிறனால இப்படி திருப்பி போட்டுங்க. பேக்கோட அளவு எடுத்துருக்கோம், பேக்கோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 23 11.5 கால் இஞ்சி சேர்த்துங்க, 11.5 வைங்க, 11.5 இங்கே வைங்க, 11.5 நான் வைக்கிறேன். ரெண்டு பக்கம் 11.5 வச்சுட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட்டை தூக்கி போட்டுருங்க. ஈஸியாக வெட்டிடலாம், ஈஸியாக வந்து எல்லா அளவுகளும் எடுத்துட்டீங்கன்னா கஸ்டமருக்கு மேட்ச் பண்ணி நம்ம வெட்டிடலாம். கஸ்டமர் தான், கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளே போயிருங்க. வச்சுட்டோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1.25 இறக்கிக்கிங்க, மேலே கழுத்துலேருந்து 1.25 இறக்கி நேராக ஒரு கோடு போட்டுங்க, நேராக கோட்டோம். ஷோல்டர் வந்து 17.5 அப்படியே வச்சுருங்க, கூட வைக்காதீங்க. பேக்கில் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் 4 இன்ச் சேர்க்கணும், பேக்கில் வந்து 4 இன்ச் குறைச்சிடணும். அப்போ தான் பின்னாடி சுருக்கம் வராமல் இருக்கும், பின்னாடி வந்து அழகாக முழுங்கினாப்புல உள்ளே போய் உட்காந்துக்கும். பின்னாடி வந்து எந்த காரணத்தோடு கூட வைக்காதீங்க. இந்த கிராஸுக்கு தகுந்த மாதிரி கிராஸாக வெட்டிடுங்க. எல்லாமே வெட்டின பிறகு பேக்கில் பேக்கில் கொஞ்சம் ஏற்றிக்கணும், ஏற்றிக்கிட்டால் சிறப்பாக இருக்கும். இப்போ பேக்கில் ஃப்ரெண்டை வந்து இப்படி இறக்கியிருக்கேன், பேக்கில் பாருங்கள் நான் மேலே ஏற்றுறதை கொண்டீங்க, பேக்கில் வந்து இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கோடு போட போகிறேன், கோடு போட்டு 1 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன். இப்படி பின்னாடி குறைச்சிருக்கேன், பின்னாடி குறைச்சா சட்டை பின்பக்கம் ஏறி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பின்னாடி நான் பின்னாடி எடுத்துட்டேன், இப்போ வந்து இங்கே ஒரு 4 இன்ச் தட்டிடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டோம், இங்கே வந்து ஒரு 4 இன்ச் தட்டி விட்ருங்க, 4 இன்ச் இங்கே இந்த இடத்துல ஒரு 4 இன்ச் அடிச்சிருங்க. ஷோல்டர் வந்து கிராஸ் அடிச்சு இந்த இடத்துல வந்து ஒரு பெண்டு பண்ணி விட்ருங்க. வச்சுட்டோம், இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். கை வந்து நான் கிராஸில் தான் போடுவேன், நேரில் போட மாட்டேன். 24 இன்ச் கை நீளம், 2 இன்ச் கப்பு, 2 இன்ச் கப்புக்கு வந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. 24.5 வச்சு 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்துங்க, 23 இன்ச் கை நீளம் வச்சுக்கோங்க. இப்போ 38 இன்ச், 9.5 அப்படியே வச்சுருங்க, கூட வைக்க தேவையில்லை. 9.5 இங்கே வந்து 5.5 வச்சுக்கோங்க, இங்கே வந்து 5.5 வச்சுக்கோங்க, 38 இன்ச் பாடிக்கு 5.5 வச்சுக்கோங்க. கை லூஸ் எவ்வளோ, கை லூஸ் வந்து 15.5 8 வச்சுக்கோங்க, 4 இன்ச் சேர்த்து வச்சுங்க. வச்சுட்டோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பெண்டு பண்ண போகிறேன், இதுக்கு இதுக்கு அழகாக ஒரு பெண்டு பண்ணிட்டேன், இதுக்கு இதுக்கு அழகாக வந்து இந்த இடத்துல முட்டிக்காக ஸ்கேலை வந்து இப்படி போட்டுங்க, இதை இப்படி போடுங்க, இதை இப்படி போடுங்க. இந்த இடத்துல முட்டி வரும், முட்டி வரதுனால வெளியே போட்டோம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி முண்டா வரைய போகிறேன், வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா 9.5, இது வந்து 10.5 கரெக்டாக இருக்கும், 9.5 வச்சா இது 10.5 வந்துருச்சு. இப்போ முண்டா இறக்க எவ்வளோ இறக்கியிருப்பேன்னு பாருங்கள், முண்டா இறக்க வந்து 3.75 நான் இறக்கியிருக்கேன், 3.75 நான் இறக்கியிருக்கேன், 3.75 இறக்கிட்டேன். இப்போ வந்து கிராஸில் தான் வெட்டுறேன், கை வந்து கிராஸில் தான் போடுவேன், நேரில் போட மாட்டேன். நேரில் போட்டால் வந்து நல்லா இருக்காது, அது ரெடிமேட் சட்டைக்கு போட்டிருப்பாங்க, அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது, இது கை வந்து இசிஞ்சு கொடுக்கும். பாருங்க, கை வெட்டிட்டோம், கை வெட்டிட்டு இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கை லூஸ் சரியா இருக்கா, கை லூஸ் வந்து 15.5 இருக்கான்னு பார்த்தோம், 8 இருக்கு. இங்கிருந்து 9.5 கை லூஸ் பார்த்துங்க, 9.5 10 இன்ச்சில் கை லூஸ் பார்த்துங்க, பார்த்துட்டோம். இப்போ வந்து கவர் தட்டு வெட்டுவதை கவனிங்க.
பார்த்துட்டு வெட்டிட்டேன். இப்போ வந்து அழகாக வந்து இப்படி வச்சு இதையும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணணும். அழகாக பார்த்துருங்க. சட்டை வெட்டுவது ரொம்ப ஈஸி. எல்லாமே சர்ட்டு பேண்ட்டு சுடிதார் எல்லாமே நம்ம வெட்டி காட்டுறோம். எல்லாமே வெட்டி காட்டுறதுனால கை முண்டா வெட்டிட்டோம். முண்டா வெட்டினதே எல்லோரும் பார்த்துட்டீங்க. அழகாக வந்து முண்டா ரவுண்ட் பண்ணி வெட்டிட்டேன். இப்போ கை ஓப்பன் பின்பக்கம் தான் மடிக்கணும். பின்பக்கம் கரெக்டாக அந்த இடத்துல இந்த இடத்துல மடிச்சுக்கோங்க. எங்கே மடிக்கிறேனாக்கா இதை ரெண்டாக மடித்து அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டாக மடித்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத் பண்ணிவிட்டு இதுக்கு சென்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுக்கு சென்ட்ரு பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ 38 inch பாடி 5.5 ஓப்பன் வச்சுங்க. 5.5 ஓப்பன் கரெக்டாக வச்சுங்க. 5.5 ஓப்பன் 5.5 ஓப்பன் வச்சுட்டேன். இப்போ கை லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 11.5 கப்பு வரணும். 9.5 கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து எல்லாமே கை வெட்டிட்டோம், பாடி வெட்டிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர் வெட்ட போகிறோம். ஷோல்டர் வெட்டுவதே கை வந்து வெட்டுவதே எல்லோரும் பார்த்துட்டீங்க. கை வந்து கிராஸில் போட்டிருக்கோம் பாருங்க. கிராஸில் இந்த ஸ்கேலை வந்து இப்படி பெண்டு பண்ணி அதுக்கப்புறம் முட்டிக்கு தகுந்த மாதிரி வெளியே கொண்டு போயிருப்பேன். இது பெண்டு, இப்படி ஒரு பெண்டு. இந்த இடத்துல வந்து சதை இருக்கும். சதைக்கு தகுந்த மாதிரி போட்டு கீழே கம்மி பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து ஷோல்டர் வெட்டுவதை கவனிங்கள். இப்போ ஷோல்டர் வெட்டு ஃப்ரண்ட் பேக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பேக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டே சிறப்பாக இருக்கும். இப்போ கீழ்பாகம், கீழ்பாகங்கிறது இங்கே என்ன வச்சோமோ அதை அப்படியே வச்சுங்க. 8.75 8.75 அப்படியே கீழே வச்சுக்கோங்க. இப்போ வந்து 38 inch பாடி 5.5 ஷோல்டர் வச்சுங்க. 5.5 ஷோல்டர் நம்ம வச்சுட்டோம். வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டுங்க. நேராக ஒரு கோடு போட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து எவ்வளோ இறக்கணும்னு பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ இறக்கணும்? 2.5 இறக்கிருக்கோம். 2.5 2.5 வச்சுக்கோங்க. 2.5 வச்சு நேராக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 17.5 வச்சுருக்குங்க. 4 inch சேர்த்து வச்சுங்க. இங்கே வந்து 2.5 வச்சுக்கோங்க. இங்கே 2.5 வச்சோம். அந்த 2.5 அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே இருக்கிற மாதிரியே டிராயிங் போடுங்க. ஷோல்டர் என்ன நம்ம வச்சோமோ அதை அப்படியே போ டிராயிங் போடுறோம். இங்கே 8.5 வச்சுருக்கோம். இங்கே 9 வச்சுருக்கோம். இங்கே ரவுண்டு வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் பண்ண போகிறேன். அழகாக போட்டேன். இப்போ வாங்க அழகாக வரையிறத கவனிங்க. இப்போ ஷோல்டர் எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள் எல்லாமே வச்சு காட்ட போகிறேன். கரெக்டாக இருக்கானு ஒரு வாட்டி செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இதில் வந்து இது கரெக்டாக இருக்குது. ஒரு புள்ளி கூட இருக்குது. இப்போ ஒரு புள்ளி கம்மி பண்ண போகிறேன். கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணி கரெக்டாக வைக்கிறேன். ஓகே, எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது. இப்போ முன்னாடி சரியாக இருக்கா? முன்னாடி கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ண முடியும். கரெக்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு புள்ளி வந்து சரி பண்ண போகிறேன். வச்சுட்டேன். இப்போ இங்கே ஒரு 4 inch அடிச்சிருங்க. இந்த இடத்துல ஒரு 4 inch இழுத்து வாங்க. இது வந்து ஷோல்டர் வந்து முன்னாடி வந்து ஒரு புள்ளி இங்கே தட்டிடுங்க. ஒரு புள்ளி தட்டிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக இதில் எல்லாமே 17.5 கரெக்டாக எல்லாமே வச்சிட்டோம். இப்போ எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்படி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். எல்லாமே அக்யூரட்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணும். ஓகே, எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கை வச்சு பார்க்க போகிறோம். கை சரியாக இருக்கான்னு இல்லையான்னு ஒரு வாட்டி செக்கிங் பண்ண போகிறோம். கை வந்து கரெக்டாக இருக்கா இல்லாட்டி தப்பு. கை வந்து எப்போவுமே கரெக்டாக ஒரு 1.5 வெட்டுற மாதிரி வச்சுருப்பேன். ஓகே, இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கை ஷோல்டரை வந்து இந்த இடத்துல மடித்து வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து இந்த இடத்துல மடித்து இப்படி வச்சுருங்க. காலேஜ் வச்சிட்டோம். இப்போ பாருங்கள் இப்போ வந்து பிடிக்க போகிறேன். ஷோல்டர் கரெக்டாக இருக்கா இல்லையா இருக்க முண்டா வந்து சரியாக இருக்கணும் இல்லாட்டி தப்புன்னு அர்த்தம். 4 inch வெட்டுற மாதிரி வச்சுருப்பேன்.
கரெக்டாக வரங்க காலிஞ்சு வெட்டுற மாதிரி இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும் எல்லாமே. இது மாதிரி நீ வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும், இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இங்கேருந்து இப்படி பிடிச்சி பார்த்தா கரெக்டாக காலிஞ்சு இப்படி வெட்டி தான் தைக்கணும், வெட்டி தைச்சா சிறப்பாக இருக்கும். வாருங்கள், இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இது சத்து வெட்டும் பயிற்சி இது வரைக்கும் பார்த்தீங்க. இப்போ வந்து கையெல்லாம் வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கே காலிஞ்சி தைச்சிருவாங்க, இங்கே காலிஞ்சி தைச்சிருவாங்க, முண்டாவையும் காலிஞ்சி இங்கே தைச்சிருவாங்க. காலிஞ்சி இப்படியே தைச்சிட்டு போவாங்க, தைச்சிட்டு கரெக்டாக வந்து இந்த அளவுக்கு வந்து இப்படியே தைச்சிருவாங்க. இப்படி தைக்கும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது வந்து கடையில் நடக்கும் ரகசியம். இங்கே ஒரு பள்ளம் இருக்கணும், இங்கே ஒரு பள்ளம் இருந்தால் அந்த இடத்துல ஜென்ஸுக்கு வந்து இந்த இடத்துல குழி மாதிரி இருக்கும். அதனால் இந்த குழிக்கு தகுந்த மாதிரி பள்ளத்தை வச்சுருங்க, கையிலையும் அதே மாதிரி பள்ளம் வச்சுருங்க, முண்டா வச்சுருங்க. இப்போ இது மாதிரி வெட்டும் பயிற்சிகளை தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயமாக வெட்டியாளராக முடியும். இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரகசியமும் உங்கள் கடையில் நடக்கும் ரகசியம். இது வந்து கையை நம்ம வெட்டினா அதை பார்த்துட்டீங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்துட்டோம், ஷோல்டர் வெட்டினதை பார்த்துட்டீங்க, எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமே வந்து நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய இது வந்து சட்டு வெட்டும் பயிற்சி. இது வரைக்கும் 38 inch பாடி உள்ள சட்டு வெட்டும் பயிற்சிகளை பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலாம் வளர்க்க தையல்கள் சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.